எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ட்விட்டர் ட்ரெண்டிங் சிஸ்டர் அபயா. யார் இந்த அபயா? 28 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ஆத்மா இன்னும் சாந்தி அடையாமல் சுற்றிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லோரையும் தன்னை பற்றி பேச வச்சிருக்கு. தன்னோட 19வது வயசில் தன்னோட உயிரை பறி கொடுத்த அந்த ஆத்மா, அதோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மின்சார கனவு படத்தில் வர மாதிரி அன்பின்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அப்படின்னு இறைவனை தேடி நானும் ஒரு கன்னியாஸ்திரியாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிற ஆசையோட கேரளா கோட்டயம் அங்கே இருக்கிற செயின்ட் பியூஸ் கான்வென்ட்டில் சேர்ந்து தன்னோட கன்னியாஸ்திரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு 19 வயசு பெண். அவங்களோட வாழ்க்கை போன 1992 மார்ச் 27 முடிஞ்சு போச்சு. படிப்பில் எப்போவுமே ஆர்வத்தோடு இருக்கிறவங்க வழக்கம் போல் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த ஹாஸ்டல் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வந்த அவங்க தன்னோட உயிரை விட வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுச்சு. அப்படி அவங்க உயிரை விட காரணமாக இருந்தவங்க 3 பேர். அதே கான்வென்ட்டில் இருந்த ஒரு சிஸ்டர், அப்புறம் இன்னும் 2 ஃபாதர். அவங்க ஒரு தகாத உறவில் ஈடுபட்டு இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நின்ற அந்த 19 வயசு பொண்ணு அதே இடத்துல தன்னோட உயிரை விட வேண்டியதாக போச்சு. அந்த 3 பேரும் சேர்ந்து கோடாலியால் அந்த பொண்ணோட தலையில் வெட்டி கொன்னதோடு இல்லாமல் அவங்கள எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டுட்டு இந்த வருஷம் வரைக்கும் 2-3 நாள் முன்னாடி இது கொலை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வர்ற வரைக்கும், இல்லை இது தற்கொலை தான் அப்படின்ட்டு லோக்கல் போலீஸையும் சரி க்ரைம் பிரான்ச்சையும் சரி சிபிஐ வரைக்கும் எல்லோரையும் இது தற்கொலை தான்னு சொல்ல வச்ச அந்த 3 பேருக்கு பின்னாடி இருந்த சக்தி இது பணமா மதமா இது? அவங்களோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டர் அவங்க தலையில் 6 இடத்துல ஆழமான வெட்டுக்காயங்கள் இருந்துச்சு, ஆனாலும் அவங்க தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க, அதனால் இது தற்கொலை அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்க வச்சது எது? 1992 நடந்த இந்த கொலை 1993 இது தற்கொலை தான்னு சொல்லி அந்த ஃபைலை மூட வச்ச சக்தி எது? அதுக்கப்புறமா 15 வருஷமாக தொடர்ந்து சிபிஐ மட்டுமே விசாரிச்சிச்சு. 13 டீம் மாற்றப்பட்டது, ஆனால் எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இந்த வழக்கு. முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் இந்த வழக்கோட தடயங்களை மறைக்கிறதுக்கு அத்தனை உதவிகளும் செஞ்சுருக்காங்கன்னு நீதிமன்றமும் பலமாக கண்டிச்சிருக்கு. கொலை நடந்த அந்த நேரத்தில் அந்த கான்வென்ட் கட்டடத்தோட இடிதாங்கியில் இருந்த செம்பு கம்பிகளை திருடுறதுக்காக வந்த ஒரு திருடன் அடக்கா ராஜு, அப்புறம் இந்த சம்பவத்தை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்த சாக்கோ வர்கீஸ், இவங்க எல்லாம் மிக சாதாரணமான எளிய மனிதர்கள். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் போலீஸ் இவங்களுக்கு பலவிதமான தொல்லைகளையும் மன உளைச்சல்களையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த உண்மையை வெளியே சொல்லாமல் எங்களால் இருக்க முடியல, இதை மறைச்சு பொய் பேச எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக உண்மையை சொல்லி இப்போ சம்மந்தப்பட்ட 3 பேரில் அந்த 2 பேர் கொலை குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வச்சிருக்கு. 1992 நடந்த இந்த கொலை 1993 இது தற்கொலை தான்னு சொல்லி மூடப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஜாமூன் புத்தரக்கல் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் மூலமாக இன்னும் நிறைய பொதுமக்கள், இவங்க எல்லாரும் கூடவே அந்த கான்வென்ட்லேயே படித்த சகோதரிகள்,
அப்புறம் அந்த பொண்ணோட இப்போ உயிரோடு இல்லாத அந்த பொண்ணோட பெற்றோர்கள் இவங்க எல்லோரும் நடத்தின போராட்டத்தின் காரணமாக இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணாங்க. சிஜேஎம்லேயும் விசாரித்தாங்க. அதுக்கப்புறமா கேஸ் சிபிஐ கைக்கு போச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 டீம் மாற்றப்பட்ட பிறகும் வழக்கில் இந்த 28 வருஷமாக இழுபறிக்கு அப்புறமா இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு. இடையில 1993லேயே இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக நேரடி சாட்சியாக இருந்த அங்கே திருடுறதுக்காக போன அடக்கா ராஜு அவங்க அந்த பணத்தை தூக்கிட்டு போனதை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்காக திருப்பி அவர் மேலேயே திருப்பி அந்த வழக்கை போட்டு நீ இதை ஒத்துக்கணும், உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் 2 லட்ச ரூபா கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான லாபி பண்ணியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பெரிய மனுஷங்க எல்லாருமே. தொடர்ச்சியாக அவங்க குடும்ப அந்த அடக்கா ராஜுவோட குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு பல விதமான அடி உதைகள், அவரோட நண்பர்களாக இருந்தவங்க பல பேருக்கும் பல விதமான தொல்லைகள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் என்னதான் நாங்கள் திருடுறதுக்காக போயிருந்தாலும் ஒரு உயிர் பறி போனதை நேரில் பார்த்துட்டு என்னால் அந்த உண்மையை மறைக்க முடியல, அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் போகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தன்னோட வாக்கு மூலத்தை மாற்றிக்காமல் இருக்கிற அடக்கா ராஜு. அதே மாதிரி அந்த சம்பவத்தை படம் எடுக்க போன சாக்கோ வர்கீஸ் அவரும் ஒரு சாதாரணமான ஃபோட்டோகிராஃபர், சொந்தமாக ஸ்டூடியோ கூட இல்லாமல் இன்னொரு ஸ்டூடியோ ஓனர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சாக்கோ வர்கீஸ் அவரும் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட வாக்கு மூலத்தை மாற்றிக்காமல் விடாப்பிடியாக உண்மையை சொல்லி நின்றுருக்காரு. ஆனால் சிபிஐயில் இருந்த முக்கியமான அதிகாரிகள் மைக்கேல் உட்பட பல பேர் இந்த வழக்கின் தடயங்களை ஏகப்பட்ட தடயங்கள் அழிச்சிருக்காங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்க தப்பை மறைக்கிறதுக்கும் தப்புக்கு துணை போகிறதுக்கும் இருந்த நேரத்தில் ரொம்ப எளிய மனிதர்களான இவங்க எல்லாம் தன்னோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இதில் எப்படியாவது நீதி கிடைக்கணும்ட்டு அவங்க தொடர்ச்சியான போராட்டத்தின் பலன் தான் இன்றைக்கி இந்த ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. குற்றத்தோட தொடர்புடைய 3 பேரில் ஒரு ஃபாதருக்கு மேலே அவர் மேலே தீவிரமான ஆதாரங்கள் அவருக்கு எதிராக கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அவரை விடுவிக்கிறதா சொல்லியிருக்கு நீதிமன்றம். ஃபாதர் தாமஸ் ஃபாதர் ஜோஸ் இவங்க 2 பேரோடையும் அந்த நேரத்தில் ஒரு பார்க்கக்கூடாத தருணத்தில் இருந்த சிஸ்டர் ஸ்டெஃபி இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கொலை நடந்ததாக வழக்கு பதிவாச்சு. அதில் அந்த ஃபாதர் ஜோஸ் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கார், அவருக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி. மீதி 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு கொலை நடந்துச்சுன்னா அங்கே போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் போய் ஆரம்பத்தில் இருந்தே அங்கே நடந்த க்ரைம் சீனெல்லாம் ஃபோட்டோவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாடியை கொஞ்சம் ரிகவர் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் அந்த சாக்கோ வர்கீஸ் போலீஸ் ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப நேரம் கழித்து தான் பர்பஸாக கூப்பிட்ருக்காங்க. அதுவும் அவர் போகிறதுக்குள்ள தண்ணியிலிருந்து எடுத்து அந்த பொண்ணோட உடம்பை துணியில் சுற்றி வச்சுட்டு அவரை முக்கியமான அதாவது ஒரு விசாரணைக்கு தேவையான முறையில் ஃபோட்டோ எடுக்க விடாமல் என்னென்ன மாதிரியான தடங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் அங்கே இருந்தவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக தலையை ஃபோட்டோ எடுக்க விடாமல் ஏற்கனவே துணியெல்லாம் போட்டு சுற்றி வச்சுட்டாங்க, தலையை க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்க விடாமல் என்னென்ன தடங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த பொண்ணோட கழுத்து பக்கத்தில் இருந்த காயத்தை தெளிவாக ஃபோட்டோ எடுத்திருக்கார். அந்த காலத்தில் ஃபில்ம் ரோல் தான், ஃபில்ம் ரோல் போட்டு ஃபோட்டோ எடுத்து மொத்தம் 10 ஃபோட்டோ எடுத்ததாக பில் வாங்கியிருக்கார். இந்த வழக்கு விசாரணையில் அதுவும் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்கு. அந்த 10ல் 8 ஃபோட்டோவை மட்டும்தான் விசாரித்த அத்தனை பேரும் கொடுத்துருக்கீங்க, இந்த மிச்ச 2 ஃபோட்டோவை நீங்கள் மறைச்சிருக்கீங்க,
நீங்க எல்லோரும் சேர்ந்து இந்த வழக்கை திசை திருப்பறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தில், இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட உள்ளூர் போலீஸும் சரி, அதுக்கப்புறமா விசாரித்த கேரளா க்ரைம் பிரான்ச்சும் சரி, அதுக்கப்புறமா வந்த கிட்டத்தட்ட மூன்று டீம் சிபிஐ டீமும் என்னை எந்த விதமான விசாரணைக்கும் கூப்பிடவே இல்லை. அதே மாதிரி அந்த ஃபில்மை டெவலப் பண்ணுறக்காக கொடுத்த கடையிலையும் எங்கிட்ட சொல்லாமையே அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பில்லுக்கான காப்பி எங்கிட்ட இருக்கு, நான் 10 ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், ஆனால் இவங்க கோர்ட்டில் கொடுத்துருக்கிறது 8 ஃபோட்டோ தான். முக்கியமான தடயமான அந்த கழுத்துக்கு பக்கத்தில் இருந்த காயத்தையும் அங்கே இருந்த ரத்தத்தையும் நான் எடுத்திருந்த ஃபோட்டோவை இவங்க மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்னதும், இத்தனை முறை விசாரணைகளுக்கு பிறகும் இத்தனை டார்ச்சர்களுக்கு பிறகும் தன்னோட வாக்கு மூலத்தை மாற்றிக்காமல் நின்ன அந்த அடக்கா ராஜுவோட வாக்கு மூலமும் கூடவே அந்த சிஸ்டர் அவங்க இதுவரையிலும் உடலுறவே கொண்டதில்லை அப்படின்னு தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிறதுக்காக இவங்களும் ஹிமனோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. கூடவே அந்த கான்வென்ட்டில் அந்த கொலை நடந்த இடத்த, அதாவது அந்த கிச்சன், அதை சுற்றி இருந்த எல்லா கட்டுமானங்களையும், வராண்டா எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல இருந்ததுலேருந்து அப்படியே தலகீழாக புரட்டி போட்ட மாதிரி கட்டுமானங்களை பல முறை மாற்றி கட்டியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்ததுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக அந்த சிஸ்டர் அபயாவோட ஆன்மா தன்னோட சாவுக்கு நீதி கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னமும் 28 வருஷத்துக்கு அப்புறமா, ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகள் தான்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறமும் அவங்க மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறமா தப்பிச்சு வரவும் கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டில் இருக்கிற நீதித்துறையோட செயல்பாடை நம்ம என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். ஒரு முன்னாள் பிரதமரோட கொலையில் தொடர்பு இருக்கிறதா சொல்லி கிட்டத்தட்ட இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9 வோல்ட் பேட்டரி, இவ்வளவே இவ்வளோ சைஸ் இருக்கிற ஒரு பேட்டரி வாங்கினதுக்கு ஒரு பெட்டி கடையில் பில் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தரை ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிற அதே சிஸ்டம் தான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அநியாயமாக கொன்னவங்க, அதுக்கு இருந்த அத்தனை தடயங்களையும் மறைச்சு நேரடி சாட்சியங்களையும் இவ்வளவு நாளாக போட்டு அமுத்தி வச்சு ஒரு தீர்வே இன்னமும் எட்ட முடியாமல் காலத்தை கடத்துறதும் இங்கே தான் நடக்குது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் பணபலம் படைச்சவங்களும் நினச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தமாகுதா? இது சரியான நடைமுறையா? உங்களுக்கு தோன்றதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.